குட் மார்னிங் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் ஃபைவ் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் ஓகே இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே டீப்பாக இன்ட்ரோ கொடுத்துருக்கேன் தட் இஸ் கேதரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஓகேவா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இன்ட்ரடக்ஷன் எவ்ரிடே மார்னிங் வெக்கிங் அப் ப்ரஷிங் டீத் டூயிங் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ட்ரிங்கிங் மில்க் ஹேவிங் பாத் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் தென் கெட்டிங் ரெடி டு ஸ்கூல் ஆர் சம் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் வி டூ எல்லாருமே ரெகுலராக பண்ணக்கூடிய மார்னிங் எழுந்து பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸை தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா எவ்ரி டே சர்ச் ஆக்டிவிட்டீஸ் ஹேப்பன் டோன்ட் தே இந்த ஆக்டிவிட்டீஸ் என்ன டெய்லியுமே நடந்துகிட்ருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் தட் இஸ் ஆல்சோ லுக் லைக் ய பேட்டன் டூ வி சி அ பேட்டர்ன் கெட்டிங் ரிப்பீட்டட் அப்போ இது என்ன சொல்கிறோம் டெய்லியுமே ருட்டீனாக நடக்கக்கூடிய ஒர்க் தான் அதனால் இது என்னென்னு சொல்லலாம் பேட்டர்ன் அப்போ ரிப்பீட்டடாக கண்டினியூஸாக ஒரு ஒர்க் நடந்துட்டுருக்குன்னா அது என்னென்னு சொல்கிறோம் பேட்டர்ன் இன் அவர் லைஃப் தேர் ஆர் மெனி சச் ரிப்பீட்டிங் பேட்டர்ன்ஸ் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நிறைய ரிப்பீட்டிங் பேட்டர்ன் செஞ்சிட்ருக்கோம் ஓகே இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஈட் ஸ்டடி ப்ளே ஸ்லிப்பு இஸ் த பேட்டன் ரிப்பீட்டர் டெய்லி இஸ்இன் டீட் எஸ் கரெக்ட் என்ன பண்ணுறோம் சாப்பிட்றோம் படிக்கிறோம் விளையாடுறோம் தூங்குகிறோம் ஓகேவா என்னையோட ஒர்க்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் இது தான் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ந மறுநாளும் இதே கண்டினியூட்டியாக நடக்குது ஸோ இதை என்ன சொல்கிறோம் ரிப்பீட்டடாக வரதுனால லுக் லைக் எ பேட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க வென் வி கோ ஆன் doing சேம் activities அகைன் அண்ட் அகைன் it gives ரைஸ் டு a நியூ ஃபார்ம் லெட்டர்ஸ் வி see more some examples for repeated process. இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க Then, நம்ம வாசல்ல கோலம் போடுறோம் ஓகேவா அந்த கோலத்தை பிக்கராக பெருசாக கொண்டு போகணும் அப்படினா, look like a yeah, pattern format. இங்கே பாருங்க இந்த கோலம் இங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் எல்லாமே என்ன வருது அப்படின்னா பாக்ஸ் பாக்ஸாக வருது ஸோ அந்த பாக்ஸை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க கோலனை கோலத்தை எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு போகிறாங்க ஓகேவா ஸோ தட் இஸ் அல்சோ எ பேட்டன் தட் இஸ் ரிப்பீட்டட் கண்டினியூஸாக வந்துட்ருக்கு நெக்ஸ்ட்டு construction work pandranga in the construction of a wall a mason place the bricks one upon another and add plaster to them in an organized manner. manner repeatedly after some days we can see that a nice wall is getting construction கவனி மேசன் என்ன பண்ணுறாங்க பிரிஸ்க்கு கல்லை வச்சு மேலே என்ன பண்ணுவாங்க அந்த சிமெண்ட்டு வச்சு பூசுவாங்க ஓகேவா இந்த ஒர்க்கை அவங்க ரிப்பீட்டடாக கண்டினியூஸாக பண்ணோன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சம் டேஸ்க்கு அப்புறம் அது என்னவா தெரியுது வால் ஸோ இந்த ஒர்க்குன்றது என்ன ரிப்பீட்டடாக பண்ணுறது தான் தட் இஸ் ஆல்சோ எ பேட்டன் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி

ஹனிஸை சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக ஓகேவா இது எல்லாமே என்ன சொல்கிறோம் கோலம் மாசன் மாசன் வந்து அந்த பிரிஸ்கை வச்சு வால் மேக் பண்ணுறது தென் பி கட்டக்கூடிய ஹைவ்ஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னா பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் டேக் ஏ ஸ்பாட் ஆஃப் ரெட் பெயிண்ட் ஆட் இ லிட்டில் பிட் ஆஃப் க்ரீன் பெயிண்ட் ஆன் இட் ஒரு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறோம் அந்த ரெட் கலர் பெயிண்ட்டில் லிட்டில் பிட் ஆஃப் கிரீன் பெயிண்ட் டு இட்டை ஒரு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு ட்ராப் அந்த மாதிரின்றதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ரீன் கலர் பெயிண்ட்டை மிங்கிள் பண்ணுறோம் ஓகேவா த சேஞ்ச் இன் கலர் கெனாட் பி சீன் இமீடியட்லி உடனே என்ன தெரியாது அதோட கலர் சேஞ்ச் தெரியாது ஆடியா லிட்டில் மோர் எகைனும் என்ன பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க யூ கேன் சீ எ ஸ்லைட் சேஞ்சஸ் இன் த கலர் லைட்டாக என்ன தெரியும் சேஞ்சஸ் எகைன் கைன் ஏ லிட்டில் மோர் ஹாய் டோன்ட் யூ சீ எ டிஃப்ரெண்ட் கலர் நவ் யூ ஆட் கிரீன் பெயிண்ட் ட்ராப் பை ட்ராப் டு ரெட் பைண்ட் யூ ஃபைனலி கெட் ஏ நியூ கலர் ரெட் கலர் பெயிண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப் போட்டோம் அப்படின்னாக்கா க்ரீன் கலரை எந்த ஒரு சேஞ்சஸும் உடனே தெரியாது லிட்டில் டிட்டில் ட்ராப்ஸாக அதில் போகுது கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா கலர் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த பே இது என்ன ஆகுது கண்டினியூவஸாக ரிப்பீட் பண்ணுறோம் ஒவ்வொரு ட்ராப்பாக ஆட் பண்ணுறதுன்றத கண்டினியூஸாக ரிப்பீட் பண்ணுறோம் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட்டரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் இட்டரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் இட்டரேட்டிவ் ப்ராசஸ் இஸ் த procedure தட் is ரிப்பீட்டட் மெனி டைம்ஸ் விச் gives ரைஸ் to a நியூ ஃபார்ம் ஒரு இது வந்து நம்ம ரிப்பீட்டடாக continuous நிறைய டைம்ஸ் பண்ணணும் அப்படின்னா அது என்னவா சேஞ்ச் ஆகுது நியூ ஃபார்மாக சேஞ்ச் ஆகுது நம்ம என்ன பண்ணுறோம் ரெட் கலர் ரெட் கலரில் green color ட்ராப்ஸை ஒ drop ட்ராப்பாக ஊற்றுறோம் ஓகேவா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது கலர் சேஞ்ச் ஆகிடுது அப்போ நியூ கலர் கிடைச்சிடுது அப்போது ஏதோ ஒரு இதை ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் நம்ம பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்குது நியூ ஃபார்மெட் கிடைக்கிது அதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இட்டரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம் மேத்தமெட்டிக் அலைவ் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் இன் ரியல் லைஃப் ஜஸ்ட்டு நம்மளுடைய நேச்சர் ஃபிபோனாசி சீக்வன்ஸ் இன் நேச்சர் ஃபிபோனாசி சீக்வன்ஸ்ன்றத டிப்பாக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு ஆர்டர்லி அரேஞ்ச் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன் த ஷாப்பு ஷாப்பு போனோம் அப்படின்னா ஃப்ரூட் ஷாப்பு அதை எப்படி பண்ணியிருப்பாங்க எல்லா வந்து எல்லா ஃப்ரூட்ஸையுமே அழகாக அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இட்டரேட்டிவ் ப்ராசஸ் இன் நம்பர் நம்ம என்ன பார்த்தோம் இங்க் பாட்டிலில் கலர்ஸ் மிங்கிள் பண்ணுறதை வச்சு பார்த்தோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்பர் பேசிஸில் கொடுத்துருக்காங்க

ஒரு நம்பர்ஸை ஏதோ ஒரு சீக்வென்ஸில் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று இன்க்ரீஸ் ஃபார்மட் ஆர் டிக்ரீஸ் ஃபார்மேட்டில் ஒரு பேட்டர்ன் ஃபார்மட்டில் தான் என்ன பண்ணுவோம்னா அரேஞ்ச் பண்ணுவோம் ஓகே அதுதான் என்ன சொல்கிறோம் இட்டரேட்டிவ் ப்ராசஸ் இன் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் அப்சர்வ் த ஃபாலோவிங் சீக்வன்ஸ் அண்ட் ஃபைண்ட் த பேட்டன் தட் ஜெனரேட் ஈச் ஒன் ஆஃப் தெம் இங்கே ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சீக்வன்ஸோட பேட்டர்ன் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் வேன் த்ரீ ஃபைவ் செவன் ஓகேவா இப்போ ஒன் த்ரீ ஃபைவ் செவனோட இது ஒரு சீக்வென்ஸ் இது ஒரு பேட்டன் சொல்லிட்டாங்க ஸோ இந்த பேட்டனோட எப்படி ஜெனரேட் எப்படி கொண்டு வந்தோம் அந்த பேட்டன் அப்படின்றத ஃபார்ம் பண்ண போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒன் இருக்கு அடுத்து த்ரீ இருக்குது ஒன் அப்படியே வச்சுக்கோங்க ஒன் கூட என்ன ஆட் பண்ணியிருக்காங்க டூ விகெட் த ஆன்சர் இஸ் த்ரீ ஓகேவா ஒன் ப்ளஸ் டூ என்ன த்ரீ த்ரீ கூட என்ன ஆட் பண்ணுறோம் இங்கே பாரு இங்கேயும் டூ ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தும் என்ன பண்ணுறோம் டூ ஆட் பண்ணுறோம் ஓகேவா த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் அப்போ ஃபைவ் ப்ளஸ் டூ செவன் அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும் நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்னவாக இருக்கும் அப்போ வருஷலாக என்ன பண்ணிட்டு வரும் டூவை ஆட் பண்ணிகிட்டே வரும் எல்லாத்துலேயும் அப்போ செவன் கூட டூ ஆட் பண்ணனா எயிட் நயன் ஓகேவா ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அந்த சீக்வன்ஸ் எந்த பேட்டர்ன் ஃபார்மெட்டில் கொண்டு வந்திருக்காங்கன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் சரியா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபிஃப்டி ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் இதுக்கு நமக்கு பார்த்தோன்னே தெரியும் ஃபிஃப்டி ஃபார்ட்டி எயிட் இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்ன டூ ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி சிக்ஸ் இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்ன டூ அதே மாதிரி ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் சேம் டூ அப்போ என்ன பண்ணணும் எல்லாத்தையும் டூவால் சப்ராக்ட் பண்ணிட்டு வராங்க அப்போ ஃபார்ட்டி ஃபோர் மைனஸ் டூ ஃபார்ட்டி டூ இது பேட்டர்ன் நம்ம போட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணுமா இல்லை டேரக்டாகவே பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் த்ரீ மைனஸ் ஒன் டூ ஓகேவா அப்போ ஃபைவ் மைனஸ் த்ரீ டூ அப்போ எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா டூ இருக்குது ஸோ செவன் கூட டூ ஆட் பண்ணோன்னா நயன் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் டூ ஃபோர் சிக்ஸ் அண்ட் ஸோ வான் கொடுத்துருக்காங்க இது பாரு என்ன ஃபார்மட்டில் இருக்குது தட் இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் அப்போ டூ ஃபோர் சிக்ஸ் நெக்ஸ்ட் என்னவாயிருக்கும் கண்டிப்பாக எயிட் டென் அண்ட்ஸோ ஒன் ஓகேவா ஜஸ்ட் இது எல்லாமே என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பேட்டர்ன் இன்னும் ஒரு நாலு டைப்ஸ் இருக்க நீ ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க அப்சர்வ் த பேட்டர்ன் ஒன் டென் ஹண்ட்ரட் வென் த நம்பர் ஆஃப் ஜீரோ இன்க்ரீஸ் த வேல்யூ இஸ் அல்சோ இன்க்ரீஸ் ஓகேவா ஒன் டென் ஹண்ட்ரட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இதில் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஜீரோ ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து ரெண்டு ஜீரோ நெக்ஸ்ட் என்னவாக இருக்கும் கண்டிப்பாக த்ரீ ஜீரோ ஆட் பண்ணியிருப்பாங்க சரியா அப்போது நம்ம ஒரு ஜீரோ ஆட் பண்ண ஆட் பண்ண அதோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் தட் இஸ் ஆல்சோ லுக் லைக் ஏ பேட்டன் நெக்ஸ்ட் பாருங்கள் இன் த சம் வே கேன் கெஸ் த நெக்ஸ்ட் நம்பர் இன் த ஸ்பெஷல் நம்பர் சீக்வன்ஸ் கிவன் பிலோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்னென்னு சொன்னோம் அப்படின்னா இட்டரேட்டிவ் ப்ராசஸில் நிறைய பேட்டர்ன் பார்த்தோம் மல்டிபிள்ஸ் ஆஃப் டூ பார்த்தோம் ஆடு டூ எல்லா நம்பரோடையும் ஆடு டூ பார்த்தோம் நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம் சப்ராக்டு டூ இந்த மூணுமே பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு ஆடு டூ பார்த்தோம் அடுத்து சப்ராக்ட் டூ பார்த்தோம் அடுத்து மல்டிபிள்ஸ் ஆஃப் டூ பார்த்தோம் சரியா அதே மாதிரி இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நம்பர் சீக்வன்ஸ் கிவ் பிலோன் பிலோன்னு கொடுத்துருக்காங்க இந்த நம்பரை என்ன சொல்லிருக்காங்க ஸ்பெஷல் நம்பர் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சீக்வென்ஸை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷல் நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா கவனி ஒன் டூ த்ரீ ஃபைவ் எயிட் தேர்ட்டீன் ட்வெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபோர் அண்ட் சோ ஆன் ஓகேவா இப்போது இதை என்னன்னு சொல்லிட்டாங்க ஸ்பெஷல் நம்பர் ஆஃப் சீக்வென்ஸுன்னு சொல்லிட்டாங்க எஸ் இட் இஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹவ் யூ ஹவ் காட் இட் பை ஆடிங் ட்வெண்ட்டி ஒன் அண்ட் தேர்ட்டி ஃபோர் ஹாவ் நாட் யூ ட்வெண்ட்டி ஒன்னையும் தேர்ட்டி ஃபோரையும் ஆட் பண்ணால் என்ன வரும் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் தேர்ட்டி ஃபோர் வி கெட் த ஆன்சர் இஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஓகேவா ஆர் யூ ஏபிள் டு ரெகக்னைஸ் த பேட்டர்ன் இன் த எபோ எபோசிக்வன்ஸ் இந்த பேட்டர்ன் பார்த்தா என்ன ஃபார்மட்டில் இருக்குது அப்படின்றத நம்மளால் கெஸ் பண்ண முடியுதா எஸ் இஃப் வி ஆட் த ப்ரீவியஸ் டூ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வி கெட் த நெக்ஸ்ட் டேர்மஸ் முன்னாடி உள்ள ரெண்டு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை ஆட் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு டேர்ம் என்னன்னு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஓகே அதுதான் இந்த சீக்வென்ஸோட ஸ்பெஷாலிட்டி இந்த சீக்வன்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா முன்னாடி உள்ள ரெண்டு கான்சிக்யூட்டிவ் சீக்வென்ஸ் கான்சிக்யூட்டிவ் மீன்ஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய ஓகே அப்போ ரெண்டு கான்சிக்யூட்டிவ் சீக்வென்ஸை ஆட் பண்ணோன்னா வி கெட் த நெக்ஸ்ட் டேர்ம் ஓகே இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன் ரெண்டு கான்சிக்யூட்டிவ் சீக்வென்ஸ் ஆட் பண்ண போகிறேன் ஒன் ப்ளஸ் ஒன் டூ ரைட்டா ஒன் ப்ளஸ் டூ த்ரீ டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் எயிட் சொன்ன ஃபார்மெட் கரெக்டாக வருதா ரெண்டு கான்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் ஆஸ் இப்போ ஃபைவ் ஃபைவ்க்கு கான்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா எயிட் கான்சிக்யூட்டிவ் மீன்ஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய ரெண்டு நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா வி கெட் த நெக்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஃபைவ் ப்ளஸ் எயிட் இஸ் தேர்ட்டீன் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் தேர்ட்டி ஃபோர் இஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் இந்த இடத்துல நம்ம போட்டோன்னா தட் சீக்வன்ஸ் இஸ் கரெக்ட் ஓகேவா தென் இந்த ஸ்பெஷல் பேட்டனுக்கு என்ன நேம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபிபோனாசி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் என்ன நேம் கொடுக்குறோம் ஃபிபோனாசி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஃபிபானாசி ஃபிபோனாசி சீக்வன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ரெண்டு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை நம்ம ஆட் பண்ணோம்னா வி கெட் த நெக்ஸ்ட் டேர்ம் வர ஆன்சர் எந்த டேர்மாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டேர்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அதை தான் எனக்கு என்ன நேம் கொடுக்குறோம் ஃபிபோனாசி சீக்வன்ஸ் அப்படி அப்படின்னு சொல்றோம் ஈச் டேர்ம் த ஃபிபோனாசி சீக்வென்ஸ் இஸ் கால்ட்ய ஃபிபோனாசி நம்பர் அந்த சீக்வன்ஸில் உள்ள ஒவ்வொரு டேர்மையும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபிபோனாசி நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு டேம் தட் இஸ் ஒன்னுன்றது ஒரு டேம் இந்த ஒன்னுன்றது ஒரு டேம் அப்போ ஒவ்வொரு டேர்மையும் ஃபிபோனாசி நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் ஃபிபோனாசி சீக்வென்ஸுன்றது என்ன ரெண்டு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை ஆட் பண்ணோன்னா வி கெட் த நெக்ஸ்ட் டேம் ஓகே இஃப் விட் டேக் ஒன் அண்ட் ஒன் ஃபஸ்ட்டு நம்ம ஒன் அண்ட் ஒன் எடுத்துகிட்டோன்னா கண்டினியூஸாக நமக்கு என்ன பரோ ஒரு பேட்டர்ன் ஒரு சீக்வென்ஸ் கிடச்சிரும் அந்த சீக்வென்ஸை என்னென்னு சொல்கிறோம் ஃபிபான் ஃபிபோனாசி சீக்வென்ஸுன்னு சொல்கிறோம் தென் அதில் உள்ள ஒவ்வொரு டேர்மையும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபிபோனாசி நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் லூக்காஸ் நம்பர் நெக்ஸ்ட்டு ஒன் லூக்காஸ் நம்பர் சேம் லுக் லைக் எ ஃபிபோனாசி சீக்வென்ஸ் மாதிரி தான் லூகாஸ் நம்பரும் லூக்காஸ் நம்பர் ஃபார்ம் ஏ சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர் லைக் த ஃபிபோனாசி நம்பர் ஆல்ரெடி நான் தான் இதே மாதிரி தான் லூக்காஸ் நம்பருன்றதும் அண்ட் தே ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த ஃபிபோனாசி நம்பர் இது எதுக்கு க்ளோஸ்லி ரிலேட்டட் ஃபிபோனாசி நம்பருக்கு க்ளோஸ்லி ரிலேட்டட்னு சொல்கிறாங்க இன்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்ட்

சரியா செவன் ப்ளஸ் லெவன் எயிட்டீன் அப்போது தட் சீக்வன்ஸும் தட்டஸ் லூக்காஸ் நம்பரும் கிட்டத்தட்ட ரிலேஷன் ரிலேட்டட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் தட்டஸ் ஃபிபோனாசி சீக்வன்ஸ் ஸ்டார்டட் வித் ஒன் அண்டு ஒன் தென் லூகாஸ் நம்பர் ஸ்டார்டட் வித் ஒன் அண்டு த்ரீ ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபிபோனாசி நம்பர் இன் நேச்சர் நம்மளுடைய நாசி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க வி கம் அக்ராஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபிபோனாசி சீக்வன்ஸ் இன் மெனி நேச்சுரல் ஃபினோமினா லைக் ஸ்பைரல் இன் த ஷெல் இங்கே பாருங்கள் இந்த ஷெல்ல காமிச்சிருக்காங்க தட் இஸ் ஆஃப் ஃபிபோனாசி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ் இன் ஃப்ளவர் Then branches of tree seed in the head of the sunflower.